இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது அரே. அரேவில் ரெண்டு விதமான அரே இருக்குது, ரெக்டாங்குலர் அரே, போலார் அரே. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கோ, இல்லை போலார் டைப்பில் ஒரு சர்க்கிளில் ஒரு அரேவை ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இந்த அரே கமாண்டை நம்ம பயன்படுத்துவோம். இந்த கமாண்டை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். முதல்ல ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சிக்கிறேன். இதை வச்சா நம்ம அரே அப்படிங்கிற கமாண்டை பயன்படுத்த போகிறோம். இப்போ அரேங்கிறது இந்த மாடிஃபை டூல் பாரில் இங்கே இருக்குது பாருங்கள், அரே அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ ரெக்டாங்குலர் அரே முதல்ல பார்ப்போம். இப்போ நாலு ரோ நாலு காலம் இருக்கிற மாதிரியான ஒரு அரையை தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு நமக்கு அரையை கிடைக்கும். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட், அதை போய் கிளிக் பண்ணுங்கள், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு, நமக்கு தேவையான அரையை நாலு நாலுக்கு நாலு அப்படிங்கிற அந்த சைஸில் வரப்போகுது. ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு அந்த அரையை வரப்போகுது. அக்செப்ட். நாலுக்கு நாலு கொடுத்தோம், ரோ நாலு காலம் நாலு, அந்த நம்ம கொடுத்த அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அரே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரே மாதிரியான ஆப்ஜெக்ட்டு நாலுக்கு நாலில் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இது வந்து ரெக்டாங்குலர் அரே, அதாவது எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் ப்ரொடியூஸ் ஆகிறது. இப்போ நம்ம போலார் அரே, சர்க்குலர் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணக்கூடிய போலார் அரேவை பார்க்கலாம். இப்போ அதுக்கும் ஒரு சர்க்கிள் அப்டேட் எடுத்துக்கிறேன். இந்த அரியல அரியை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த போலார் அரியலை மாற்றிக்கிறோம். இந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மாற்றிக்க முடியும், எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, நான் 20 கொடுத்துருக்கிறத ஒரு 30 மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம இதை மாற்றினதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டை நம்ம அரே பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்துட்டு இப்போது ஓகே கொடுத்தோம்னா நம்ம 30 அப்படிங்கிற 30 சர்க்கிள் இந்த மாதிரி அரேல ஃபார்ம் ஆகணும். 30 கொடுத்துருந்தோம், மொத்தம் 30 சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர், அதாவது போலார் அரேவாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த அரேவோட பயன்பாடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வைண்டிங் வரையும் போது, அதே மாதிரி இந்த ஸ்டார்டர் வரையும் போது இந்த அரேவோட பயன்பாடு நமக்கு தேவைப்படலாம். இது ரெக்டாங்குலர் அரே, இது போலார் அரே. இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.